ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் ஸ்டடீஸ் யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எங்களை என்கரேஜ் பண்ணும் ஸோ எங்களை என்கரேஜ் பண்ண மறந்துடாதீங்க தமிழோடைய சங்ககால நூல்களை சுவடிகளில் இருந்து நூல்களாக பதிப்பித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஊவேச அவர்களை பற்றி தான் தெரியும் ஆனால் ஊவேச அவர்களுக்கே வந்து இந்த மாதிரி நம்ம நூல்களை பதிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை வரத்துக்கும் இந்த ஐடியா வர்றதுக்கோ காரணமாக ஒருத்தர் இருந்தார் அவரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அவர் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அவர் யாருன்னா வை தாமோதரனார் அவர் தான் முதன் முதல்ல ஊவேச அவர்களுக்கும் முன்னோடியாக இந்த மாதிரி சுவடிகளில் அதாவது ஓலைச்சுவடிகளில் இருந்து நூல்களாக வந்து பதிப்பிக்க ஆரம்பிச்சிருக்கார் அதுக்கடுத்து தான் ஊவேச அவர்களும் இந்த மாதிரி பழைய நூல்களை அதாவது சுவடிகளில் இருந்து நூல்களாக வந்து பதிப்பிக்க ஆரம்பிச்சிருக்காரு இவ்வளவு பெருமை கூறிய சி வை தாமோதரனார் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய சிறுபிட்டின்ற கிராமத்தில் வைரவநாதர் பெருந்தேவி இவங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி மூத்தமாகனா பிறக்கிறாரு இவருடைய பெயரோடு என்ன பண்றாருனா இவருடைய ஊர் பேரியும் சேர்த்துக்கிறாரு அதனாலதான் சிவை தாமோதரனார் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு இவருடைய தந்தையே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆசிரியர் அதனால இவருக்கிட்டேயே அதாவது அவருடைய தந்தை என்ன பண்றாருனா தொடக்க கல்வியை ஆர்வத்தோட கத்துக்க ஆரம்பிக்கிறாரு அந்த சமயத்திலேயே அவருடைய சிறு வயதிலேயே அறநூல்களையும் நிகண்டு நூல்களையும் படிக்க ஆரம்பிக்கிறாரு நிகண்டு நூல் அப்படின்னா என்னன்னா இப்போ இருக்கக்கூடிய டிக்ஷ்னரி இப்போ நம்மளுக்கு அகராதிகள் அதாவது டிக்ஷ்னரி இருக்கு இல்லையா அதோடைய முன்னோடிகளாக இருக்கக்கூடியதுதான் நிகண்டுகள் இந்த நூல்களெல்லாம் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு சி வை தாமோதரனார் அவருடைய முக்கியமான ஆசிரியராக யாருக்காருன்னா இருக்காருன்னா சுன்னாகம் முத்துக்குமார நாவலார் இவர்கிட்ட தான் மற்ற நூல்கள் எல்லாத்தையும் படிக்க தெரிஞ்சுக்கிறாரு எட்டு ஆண்டுகள் தொல் பழைய மிஷன் கல்லூரி வட்டுக்கோட்டை கல்வி நிலையம் யாழ்ப்பாண பல்கலை கல்லூரி இங்கெல்லாம் படிக்கிறாரு அவருடைய பன்னெண்டு வயது இருக்கும் பொழுது தான் ஆங்கில கல்வியை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் கோப்பாய் ஆசிரிய பயிற்சி கல்லூரியில் தாமோதரனார் ஆசிரியர் பணியை துவங்குறாரு யாழ்ப்பாணத்தில் பாதிரியராக இருக்கக்கூடிய பெர்சிவேல் அவர் என்ன பண்ணுறாருனா ஆறுமுக நாவலாரை கொண்டு தமிழில் பைபிள் எழுதுறாரு அதை இவர் வெளியிட்டுறாரு ஆறுமுக நாவலார் யாருன்னு பார்த்தோம்னா திருக்குறள் திருக்கோவையார் கந்த புராணம் பெரிய புராணம் இந்த மாதிரி பல நூல்களை பதிப்பித்து தமிழுக்கும் சைவத்துக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர் தான் ஆறுமுகன் அவ்லார் இவரு தான் என்ன பண்ணாருனா பைபிளில் தமிழ் எழுதுறாரு அதை யாழ்ப்பாணத்து பாதிரியாராக இருக்கக்கூடிய பெர்சிவல் என்ன பண்ணுறாரு வெளியிடுறாரு அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸுக்கு குடியேறாரு பாதிரியார் பெர்சிவல் மெட்ராஸுக்கு வந்து தினவர்த்தனமானி அப்படின்ற தமிழ் பத்திரிகையை நடத்துறாரு அந்த பத்திரிக்கையோட ஆசிரியராக தாமோதர பிள்ளைய அமர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரம் பிள்ளைய யாழ்ப்பாணத்தில் இருந்து மெட்ராஸுக்கு கூட்டிட்டு வர்றாரு அந்த சமயத்துல பத்திரிகையுடைய ஆசிரியராக மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் அரசினர் மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராகவும் நியமிக்கப்படுறாரு இந்த சமயத்துல தாமோதரனார் வந்து பத்திரிகை ஆசிரியராகவும் கல்லூரியில் தமிழ் பண்டிதராகவும் அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் முதன் முதல்ல பிஏ தேர்வில் வெற்றி அடைறாரு அதுவும் மாகாணத்திலேயே முதல் மாணவராக தேர்ச்சி அடைறாரு அதன் கடுத்து ஆயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல பி எல் தேர்வுலையும் வெற்றி பெறாரு கும்பகோணத்துல வழக்கறிஞரா பணியாற்றி புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய உயர் நீதி நீதிபதியாகவும் நியமிக்கப்படுறாரு ஆறாண்டுகள் அடுத்து ஓய்வு பெறும் பொழுது அரசால ராவ் பகதூர்ன்ற பட்டம் அளிக்கப்பட்டு ஆயிரத்தி வே சுவாமிநாதர் அவர்கள் வந்து ஓலைச்சுவடிகளை தேடி அலைந்தாரு அப்புறம் தமிழ் இலக்கியங்களை பதிப்பித்திருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ஆனா அவருக்கு முன்னாடியே இளம் வயதிலேயே தமிழ்நாட்டில் சுவடிகளை தேடி அலைந்தவர் தான் சி வே தாமோதரனார் அவர்கள் இவருடைய இருபத்தி ரெண்டு வயதில் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இவருடைய முதல் நூலான நீதிநெறி விளக்கத்தை வெளியிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி க பருவத்திலே என்ன பண்ணுறாருனா தமிழ் ஏடுகளை தேட தொடங்குறாரு இந்த மாதிரி நான் இளம் வயதிலே தேட தொடங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந் அந்த பணியை நான் மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான கலித்தொகை நூலுடைய முன்னுரையில் அவரே எழுதியிருக்கார் தொல்காப்பியத்தையும் பதிப்பித்திருக்காரு அவரது காலத்துல கிடைக்கக்கூடிய தொல்காப்பிய நூல்கள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம்தான் கிடைக்குது அதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப மோசமா சிதலம் அடைஞ்சிருக்கு அதாவது செல் அரிப்பு இருக்கு இது எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள்ல அழிஞ்சிடும் அப்படின்றதுனால தான் நான் பதிப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமோதரனா சொல்கிறார் இதை இவருடைய வரிகளில் எப்படி சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள தொல்காப்பிய பிரதிகள் மிக சிலவே அவை யாவும் நாம் தேடி கண்டவரை ஈனஸ்திதி அடைந்திருப்பதால் இன்னும் சில வருடங்களுக்குள் அழிந்துவிடும் என அஞ்சியே உலக கோப்பக்காரமாக அச்சிலிடலானேன் இப்படிதான் அவருடைய வரிகளில் இந்த தொல்காப்பியத்தை பதிப்பிக்க ஆரம்பித்ததை சொல்கிறாரு இந்த வரிகள் எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நான் அவருடைய தொல்காப்பிய சேனா உரை உரையுடைய பதிப்பின் முன்னுரையில எழுதியிருக்காரு சி வே தாமோதரனார் இவர் பதிப்பித்த நூல்களை பத்தி பாக்கலாம் நீதிநெறி விளக்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் பதிப்பித்து வெளியிடுறாரு தொல் வரையம் இந்த நூலில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு இந்த மாதிரி தொல்காப்பியத்தை எப்படி இருந்துச்சு செதலம் அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு அவருடைய முன்னுரையில் எழுதியிருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா இந்த நூலில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி எட்டில் வெளியிட்ருக்காரு வீரசொழியம் இது வந்து பார்த்தோம்னா பெரு பெருந்தேவனாருடைய உரையோட ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்றில் வெளியிட்டிருக்காரு இறையனார் அகப்பொருள் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் வெளியிட்ருக்காரு தணிகை புராணம் இதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணில் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு தொல்பொருள் நச்சினார் கிணியம் இந்த நூல் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் வெளியிட்ருக்காரு கலித்தொகை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு இலக்கண விளக்கம் இதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதில் வெளியிட்ருக்காரு சூலாமணி இதுவும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்போதுல தான் வெளியிட்ருக்காரு தொல் எழுத்து இது வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியிட்டிருக்காரு தொல் சொல் இந்த நூல் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு தாமோதரனார் அவர்களுடைய பதினோரு நூல்களில் மழவை மகாலிங்க ஐயருடைய தொல்காப்பியத்தின் எழுத்ததிகாரத்தின் நச்சினார்கிணிய முறை இது மட்டும்தான் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டளவிலே வெளியாயிருக்கு மற்ற எல்லா நூல்களுமே தாமோதரனார் அவர்களால் தான் முதன் முதல ஓலைச்சுவடிகளில் இருந்து அச்சடிக்கப்பட்டதுன்றது முக்கியமான ஒரு குறிப்பு இவர் பதிப்புக்கு துறையில் மட்டும் நாட்டம் காட்டாமல் பல நூல்களும் எழுதியிருக்காரு என்னென்ன நூல்கள் அப்படின்னா கட்டளை கலித்துறை சைவ மகத்துவம் சூலாமணி வசனம் நட்சத்திர மாலை இந்த மாதிரி நூல்கள்லாம் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் காந்தமலர் அல்லது கற்பின் மாட்சி இந்த நாவல் ஒன்றையும் இயற்றியிருக்காரு செய்யுள்ளையும் உரைநடையிலையும் என்ன பண்ணியிருக்காருனா இவர் வந்து ரொம்ப புகழ்பெற்று விளங்கியிருக்காரு சி வை தாமோதரனார் அவர்கள் இந்த பதிப்பிக்கிற இந்த காலகட்டத்தில் அவருக்குள்ள பல கேள்விகள் வந்துருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது அதை தீர்த்து வைக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இவர் வந்து பல மன உளைச்சல் ஆளா இருக்காரு பல நாட்கள் வந்து உணவு இல்லாமையும் உறக்கம் இல்லாமையும் இருந்திருக்காரு சொல்லப்போனால் அந்த நூலுடைய பேரே சிலப்பதிகாரமாக சிறப்பதிகாரமான்ற சந்தேகம்லாம் இவருக்கு இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம பதிப்பிக்கக்கூடிய நூல்கள் வந்து பதினேழு மேற்கணக்கில் சேருமா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் சேருமா இல்லைன்னா எட்டு தொகையில பதில் பத்து பாட்டில் சேருமான்னு சொல்லிட்டுலாம் இவருக்குள்ளே பல கேள்விகள்லாம் வந்திருக்கு அதெல்லாம் தாண்டி தான் இவர் என்ன பண்ணியிருக்காருனா பல நூல்களை பதிப்பித்திருக்காரு இந்த பதிப்பித்த நூல்களால் தான் இவர் வந்து பார்த்தோம்னா பெரும் புகழை தேடி கொடுத்துருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஊவைச அவர்களுக்கே பல சுவடிகளை தந்தவர் யாருனா சி வை தாமோதரனார் அவர்கள்தான் சி வே தாமோதரனார் அவருடைய இந்த பணியை பார்த்து வையாபுரி பிள்ளை என்ன சொல்கிறாருன்னா இவரது தமிழ் ஆர்வம் இவர் உள்ளத்தில் மங்கள ஒளியாய் திகழ்ந்து ஒரு காலை ஒரு கால் வளர்ந்து முடிவில் பேரொலியாய் பிழம்பாக சுடர்விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சி வே தாமோதரனார் அவர்கள வையாபுரி பிள்ளை அவர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க யாரும் செய்யாத இந்த பதிப்பிக்கிற பணியை நான் ஏன் செய்ய வந்தேன்னு பார்த்தோம்னா இந்த நூல்களுடைய நிலையை பார்த்து தான் எனக்கு இந்த பணியை செய்யணும்னே தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அவருடைய வரிகள் எப்படி சொல்கிறாருன்னா நல்ல தமிழ் நூல்களுக்கு வந்த விதியையும் கையெழுத்து பிரதிகளுக்கு வந்த கதியையும் அவை அடைந்திருக்கும் சதியையும் பார்த்து சகிக்க மாட்டாமை ஒன்றே என்னை தொழிலில் வலிப்பது தொல்காப்பியத்தை அச்சிடுவதற்கு முழுமையாக அச்சிட முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அவள் பேர் வந்துருமே அப்படின்னு தான் என்ன பண்ணுறாங்க பல அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்க தொல்காப்பியத்தை அச்சிடுறதுக்கு முன் வர்றது கிடையாது ஆனால் தாமோதனை என்ன பண்ணுறாரு அந்த பணியை செய்ய ஆரம்பிக்கிறாரு நல்ல வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கிறாரு இவ்வளவு புகழ்பெற்ற சி வி தாமோதரனார் அவர்கள் வந்து அகனா நூற்ற வெளியிடுறதுக்காக ஆய்வுகளை மேற்கொண்டுட்டு இருக்காரு அந்த ஆய்வும் பதிப்பும் நிறைவேறத்துக்கு முன்னாடியே ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இயற்கை எழுதினார் பல தமிழ் அறிஞர்கள் என்ன பண்றாங்கன்னா தாமோதரனார் அவர்களை செந்தமிழ் செம்மன்னு சொல்லிட்டு போற்றி புகழ்றாங்க அந்த வரிசையில பருதமர் கலைஞர் வந்து தாமோதரனாரை புகழ்ந்து பாடியிருக்காரு அந்த பாடல் வரிகள் என்னன்னு பார்க்கலாம் தமிழ் ஈழம் தந்த தாமோதரனார் காமோதி வண்டுத்தேன் கடிமலர் கூட்டுதல் போல் தாமேது செந்தமிழ் நன்னூல் பதிப்பித்த பிள்ளை சால்படுத்த சற்றுவேர் தாமோதரமுடையார் இப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி புகழ்றாரு பருதிமார் கலைஞர் சி வை தாமோதரனார் அவர்கள இன்றைய திருக்குறள் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்தெல்லாம் உலகன் அதாவது பொருள் என்னன்னா மனதால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர்கள் மக்கள் மனதில் நிலையான இடத்தை பெறுவார்கள் மனசில் என்றைக்குமே பொய் சொல்லக்கூடாது உண்மைதான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்க மனசில் என்றைக்குமே நிலைத்திருப்பாங்க இதுதான் இந்த திருக்குறளை சொல்ல வராங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சி டபிள்யூ தாமோதரனார் அதாவது சி வே தாமோதரனார் அவர்களை பற்றி பார்த்து படித்து தெரிஞ்சிக்கிட்டும் மறக்காமல் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டேக் கேர்